மனைவி நிரமாசு கர்ப்பிணி திடீர்னு பிரசவ வலி வந்துடுது இன்னைக்கு ராத்திரி நீங்க தங்கி இருக்கிறது ஒரு இடம் கொடுத்தீங்கன்னா அடியாத்தி என்ன பாக்குற உள்ள வரச்சல்ல பாருமா பாருங்க उपाला உதவிக்கு உங்க கிட்ட நாங்க பலன எதுவும் பார்க்கல ஐயா அப்பா உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல சரி உனக்கு வேற எந்த உதவி வேணாலும் கேள் நான் செய்றேன் ஐயா எங்களுக்கு குழந்தையே இல்லைங்க இதே மாதிரி எங்களுக்கும் குழந்தை பிறக்கணும்னு நீங்க வேண்டிக்கங்க நிச்சயமா நிச்சயமா உன்னுடைய ஏக்கம் எனக்கு புரியுது என் மனைவிக்கு எட்டு குழந்தை பிறந்திருந்தா ஒரு குழந்தையை நான் உனக்கே கொடுத்துருவேன் இந்த வார்த்தையே போதும் ஐயா இந்த வார்த்தையே போதுங்க நான் வரட்டுமா ஐயோ போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க நிஜமாவே அவங்களுக்கு ரத்த குழந்தை தான் பிறந்துச்சு அப்படினா ஒரு குழந்தை எடுத்து மறைச்சு வச்சிட்டியா அதுல என்ன தப்பு ரெண்டு குழந்தை வச்சிட்டு அவங்க என்ன செய்ய போறாங்க ரத்த குழந்தை பிறந்தா ஒரு குழந்தை நிச்சயமா தரேன்னு அந்த ஐயா சொன்னல அப்ப என்ன பொடி பைத்தியம் வாய் இருக்கே அது சுலுவமா சொல்லிரும் ஆனா மனசு வர வேண்டாம் அப்பா நம்ம ரொம்ப ஏறிங்க இந்த குடிசையில இந்த குழந்தைய எப்படிமா சுகமா வளர்க்க முடியும் சுகமா பணம் காசு இருந்தா தான் சுகமா நீ பாரு இந்த குழந்தைய நான் எப்படி வளர்க்க போறேன் பாரு பங்களாவல தேடினாலும் கிடைக்காத அன்பு பாசத்தை ஊட்டி இந்த குழந்தைய நான் வளர்க்க போறேன் ராஜாத்தி என் பட்டு என் செல்லும் Thank you.
மருந்து சாப்பிடுங்க மருந்து இன்னும் நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும் பாட்டி அப்படியெல்லாம் சொல்லாதீங்க வாணி இளவரசி மாதிரி இருக்க வேண்டிய நீ இப்படி வேலைக்காரியா கஷ்டப்படுறதை பார்க்கும்போது அந்த வேதனையை என்னால பொறுக்க முடியல அம்மா உன்னை பெத்தவங்க இருந்தா நீ இப்படி இருப்பியா இப்ப அதெல்லாம் எதுக்கு பாட்டி முடிஞ்சு போனது தொடரவா போகுது அடியே வாணி எங்க தொலைஞ்சு போயிட்ட வேலைக்காரிய கூட இப்படி கூப்பிட மாட்டாங்க சித்தியா சித்தி போட்டும் பாட்டி வாணி வந்துட்டேன் சித்தி नाने ஏடி நிக்கற இது கூட வாங்கி செய்யணும் பாய் மூடுங்க சீக்கிரம் உன்னை எவனா காப்பி கொண்டு சொன்னது எங்கடா வாணி வாணி மாவுக்கு வீட்ல நிறைய வேலைங்க நீ என்ன செய்யற போடா ஏய் அந்த ஃபிராக் ரொம்ப காஸ்டி ஜாக்கிரதையா அரேஞ்ச் பண்ணு நேர்மையான டிகாப்ஷன் பரிசு பாருங்க இந்த வீட்ல அந்த பொண்ணு காலையில இருந்து ராத்திரி வரையிலும் மாடா உலக்கிது அண்ணன் பொண்ணு வேலை என்ன அனுதாபம் ஏ மூணு வேளை மூக்கு பிடிக்க கொட்டிக்கறாரே வேலை செய்யற என்னவன் வேலை செய்யறதுல ஒரு அளவுவானா கீழே சுடு தண்ணி வச்சு தினசரி மாடி மேல கொண்டாந்து கொட்டுங்கற ஏ பாத்ரூம்ல தான் ஹீட்டர் இருக்குல்ல அத ரிப்பேர் பண்ணி வச்சிட்டாயன்னா பணத்துக்கு எங்க போறது மாசா மாசா அந்த வக்கீல் வந்து நமக்கு பிச்சை காசு கொடுக்கணும் செத்து போறவங்க அண்ணே அவ்ளோ லட்சணமா ஏற்பாடு பண்ணிட்டு போயிருக்காரு இருக்கிற ஆஸ்தி பூராவும் வாணி மேல எழுதி வச்சாச்சு கேவலம் உங்களை ஒரு காடி நான் போட்டுக்க கூடாது கூட பிறந்த தம்பின்னு பேரு உங்க மேல அவருக்கு அவ்வளவு நம்பிக்கை எப்படி நம்பிக்கை வரும் உன் பேச்ச கேட்டு பாகத்தை பிரிச்சுக்கிட்டு வெளியில போயிட்டோம் வந்து சேர்ந்ததுங்க உங்க பட்டாளம் சின்ன தீத்தானுங்க வேற வழி இல்லாம மறுபடியும் அண்ணன் காலில் விழுந்து இப்ப அவரு சோத்த தின்னுட்டு இருக்கிறோம் எப்படியோ நடந்தது நடந்து போச்சு வாணிக்கு ஒரு அழகான மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுவிட்டு கடைசி வரையில அவங்க நிழல்ல இருந்துட்டு போவோமே ஓ நீங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்களா என் தம்பி கோபாலன் வீட்ல எதுக்காக வச்சிருக்கான் தெரியுமா என்ன நம்ம பொண்ணு சீலாவானு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் நினைச்சிட்டு இருப்ப ஐயோ ஐயோ அதுதான் இல்ல வாணி அவனு கட்டி வச்சு இந்த ஆட்டி பூராவும் நம்மள விட்டு போகாம பத்திரமா பாதுகாக்கறதா என் திட்டம் இது கடவே வந்தால மாத்த முடியாது அக்கா இந்த ஷோக்கு நான் பாலிஷ் போட்டுமா வேண்டா ராஜா நான் போட்டுக்கறேன் உங்க அம்மா பார்த்தாங்க நான் திட்டுவாங்க ஏ வாணி சோப் எங்கடி ஐயோ மறந்துட்டேன் கொண்டு வர சித்தி இதுக்கு எவ்வளவு நேரமா மூத்த பாரு போய் தர வாணி என்னைய அடிக்கடி கொஞ்சம் கவனிக்க கூடாதா இப்ப என்ன செய்யணும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது இப்ப என்ன செய்யற இந்த ஜிப்பா கொஞ்சம் பட்டன் வச்சு கூட எல்லா பட்டனும் சரியா தான் இருக்கு வாணி வாணி உன்னை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு இத பாரு நீ மட்டும் நான் சொல்றபடி வந்துட்ட அப்புறம் இந்த வீட்ல உன்னை யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது நீ தான் என்ன நம்பவே மாட்டேங்கிறியே இத பாரு நீ என்ன கல்யாணம் பண்ணி Hey!
இட்லிய வாணி கொடுத்துட்டு வாங்க. நீ போடா நாகு, நான் சொல்றத கேளு. வாணி பசியோட அழுதுகிட்டு இருக்கு ரெண்டு நாளா. போதும் சிபார்த்து, வாய மூடுங்க. அவளுக்கு திமிர் அதிகமா போச்சு. இப்படி பட்டி பாட்டா தான் ஒழுங்க பயந்துகிட்டு வேலை செய்வா. நீங்க சாப்பிடுங்க. இந்த கன்றாவிய யார் சாப்பிடுவான்? நான் ஃப்ரெண்ட்ஸோட ஈரான் ஹோட்டல போய் சாப்பிட போறேன். மம்மி முதல் தேதி அந்த மடைய வக்கீல் வருவானே. வணக்கம், வாங்க. உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். உட்காருங்க. என்ன மிஸ்டர் சபாபதி, இன்னும் ஒரு மாதிரியா இருக்கிறீங்க. ஒண்ணு இல்ல, பாதி தலையில வலி, பாதி தலையில இடி. ராமு, அம்மா வக்கீலே காபி பரகாரம் கொண்டு வா. எதுக்குமா, நான் அவசரமா போகணும். வாணிய கூப்பிடுங்க. வக்கீல் சார், நானும் பாக்குறேன், மாசா மாசம் ஏதோ ஒரு சுமையை கழிச்சிட்டு போற மாதிரி தான் வர்றீங்க. பொறுப்பே ஒரு சுமதானங்களே. உங்க அண்ணன் போகும்போது தன்னுடைய சகலவிதமான சொத்துக்களுக்கும் என்ன ட்ரஸ்டி ஆக்கிட்டு போயிட்டாரு. ஒருத்தருடைய ஆஸ்தி பாஸ்திகளை நிர்வாகம் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டங்க. அது என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? தாய் நடப்பில்லாத வாணியை வளர்த்துறதுக்கு நாங்க படுற கஷ்டம் இருக்குதே, அந்த கடவுளுக்கு தான் தெரியும். பெத்த பொண்ண கூட நான் கவனிக்கிறது இல்ல. ஏன்னா குத்தம் கூட சொல்லிடுவாங்களோங்கிற பயம். ஏங்க? ஆமா ஆமா, அந்த பயத்துலதான் நாகு கூட பாதி அடைச்சு போச்சு. அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து வாணிக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்க கஷ்டமும் தீரும், என் கடமையும் முடிஞ்சிடும். அது சரிதான். இது வரைக்கும் எத்தனையோ பயன்களை பார்த்துட்டோம், ஆனா ஒரு பையனாவது எங்க மனசுக்கு பிடிக்கல. ஆமா ஆமா, மனசுக்கு பிடிக்கிறதுன்னா அவ்வளவு சுலபமா என்ன? எனக்கு பிடிச்சா நாகுக்கு பிடிக்கல, நாகுக்கு பிடிச்சா எனக்கு பிடிக்கல. வக்கீல் சார், நீங்களே முயற்சி பண்ணி ஒரு நல்ல மாப்பிளையா பாருங்க. பாருங்க பாருங்க, நாங்களும் பாக்குறோம். என்னமா நீ எடுத்துக்கிட்டு வர்ற வேலை காரங்க போனா? வக்கீல் சார், வாணிக்கு குழந்தைல இருந்து வீட்டு வேலை செய்யறவன கொள்ள ஆசை. வேலை செய்ய வேண்டாம்னாலும் கேட்காது, ஏதாவது ஒரு வேலை செய்துக்கிட்டே இருக்கும். பெண் குழந்தைன்னா அப்படித்தான் இருக்கணும். ஏமா, நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேங்க. இந்தம்மா, இந்த மாசத்து பணம் என்கிட்ட இருக்குங்க. என்ன பாட்டி அப்படி பாக்குறீங்க? வாணி, எவ்வளவு அழகா இருக்கேம்மா. அப்போ இளவரசி மாதிரி சொன்னேனே, மாதிரி இல்ல அம்மா, நீ உண்மையில இளவரசியே தான். உனக்குன்னு ஒரு இளவரசன் வரத்தான் போறான். நான் என்ன அவ்வளவு அதிர்ஷ்டசாலியா? ஆமா வாணி, என்னமோ என் மனசு சொல்லுது, பெரியவங்க சொல்றது கண்டிப்பா நடக்கும். பாட்டி, உங்களுக்கு எவ்வளவு நல்ல மனசு. மகாராணிக்கு நகை கட்ட மனசு வரல போல இருக்கு. சீக்கிரமா கழுத்து. நான் ரூம் போய் வந்து கொடுக்குறேன்.
இதல்லவா அழகு உன்னை இப்படியே பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல உள்ளவா அப்புறம் உனக்கு என்னடா வேலை யூ ஃபூல் கெட் அவுட் உள்ள வந்த இனிமே குறைச்சிட்டவன போடா என்ன நடந்ததம்மா நான் உயிரோடு இருக்கிறத விட செத்து போறது எவ்வளவு நல்லது பாட்டி அப்படி எல்லாம் சொல்லாதம்மா அப்படி எல்லாம் சொல்லாத ஆமா பாட்டி நான் செத்து போறது எவ்வளவு நல்லது கடவுளே இந்த பல்லார கூட்டத்தில இருந்து இந்த அவளை பொண்ணை காப்பாத்த யாருமே இல்லையா மெல்லாம் பார்த்ததுண்டு கதைகளிலே கேட்டதுண்டு கண்டதுண்டா இப்படி ஓர் கும்பளே இதே காணலில் நான் நீங்க என்ன அம்பளே காலமெல்லாம் பார்த்ததுண்டு கதைகளிலே கேட்டதுண்டு கண்டதுண்டா இப்படி ஓர் கும்பளே இதே காணலில் நான் நீங்க என்ன அம்பளே போலிருக்கும் சிரிப்பு இதே வாட பார்க்க வந்தீங்க நான் நெருப்பு மல்லிகப்பு போலிருக்கும் சிரிப்பு இதே வாட பார்க்க வந்தீங்க நான் நெருப்பு துல்லியமா தளதளத்த உடம்பு இதே தொட்டிங்க நான் கொட்டிவிடும் எறும்பு தாத்தையா தகத்தையா தாத்தையா தகத்தையா தாத்தையா தகத்தையா கை தட்டும் ஜனங்க
இதில் சண்டை என்ன நிறைஞ்சி போச்சு பணத்தட்டு காத்தையா ஹா தகத்தையா ஹா காத்தையா தகத்தையா தாத்தையா தகத்தையா காலமெல்லாம் பார்த்ததுண்டு கதைகளிலே கேட்டதுண்டு கண்டதுண்டா இப்படி ஒரு பொம்பளே இதே காடலினா நீங்க என்ன ஆம்பளே ராணி இது ரங்க இது கண்ணன் ராணி ரங்க கண்ணன் பதற ராணி அக்கா புடவ வாங்கலமா 10 ரூபாய் கேட்டுச்சு ரங்க என்கிட்ட எதுரா காசு ஏன் சம்பாதிக்கிறதுல பாதி பணத்தை அவ எடுத்துக்கறா சாராய கடை சாமி கண்ணுக்கு 50 ரூபாய் பாக்கி கொடுக்க வேண்டியிருக்கு ரங்க கடைக்கு வரவெல்லாம் ஓசியில ஏன் கணக்குல குடிச்சிட்டு போயிடுறான் அவளுக்கு எதுக்கு புடவ சும்மாவே இருக்க சொல்லு ஏதோ கட்டிக்கறதுக்கு ஆசைப்படுது முதல்ல அவள கல்யாணம் கட்டிக்க சொல்லு ஆமா வாங்க வாங்க பங்கப்பட்டாச்சு ஏண்டா இது உனக்கு ஏ கண்ணா இது உனக்குடா இது எனக்கு தூக்கு என்னது கால தூக்கு ஏ திருட்டு கையில பணத்தை ஒளிச்சா வைக்கிறேன் அட ஆமா இந்த ரோட் எப்படி இங்க வந்தது பிச்சைக்கார பைய புள்ள உன் புத்தி ஒண்ணு விட்டு போகலையா இரு ஒரு நாளைக்கு ஒரு பட்டை கிளப்புறேன் என்ன சொன்னே ஏய் என் மேல கைய வச்ச உன்ன நாசிக்கி சினிமா போஸ்டர் மாதிரி செவுத்துல ஒட்டி போடுவேன் யார் தெரியும்ல ரங்க கிரீட கழட்டி போடுவேன் ஏய் என்னப்பா கட்டி கட்டுற என்ன அப்படி அடிக்க என்ன கிட்டி வெச்சிட்ட ஏ ரங்க என்ன அடிக்கற நீ என்ன அடிக்கற நீ கிட்டி வெச்சிட்ட இன்னைக்கு ரங்கனோட சண்டை போட்டியாமே அடா தினம் இருக்கிறதானேமா ஆனா இன்னைக்கு தப்பு என்னதா ஏண்டி அனாவசியமா அவங்க கூட சண்டை போடுறேன் பாவம் அது ரொம்ப நல்ல பிள்ளை நீதான் வச்சுக்கணும் இந்த பாரு எனக்கோ வயசாயிடுச்சு நான் சொல்றது கேளுமா பேசாம அந்த ரங்கனை கட்டிட்டு சந்தோஷமா இருமா அவனையா என்னடி அப்படி சொல்லிட்ட அவனுக்கு என்ன குறைச்சல் அழகு இல்லையா ஆடி ஓடி சம்பாதிக்கலையா கொஞ்சம் முன் கோபம் கோபம் இருக்கிற இடத்துல தாண்டி குணம் இருக்கும் என்னடி ரொம்ப நல்ல சரக்கு உங்க தங்கா பேட்டரி செல்லு வாழைப்பழத்தோல் ஆடா நான் என்ன கலவடா ஒரு ரவுண்ட்ல அப்படியே ராக்கெட்ல போற மாதிரி தூக்குதே வேகத்துக்கு பெட்ரோல் தாகத்துக்கு தாங்கி சந்திரலோகத்திலிருந்து ஒரு இந்திரன் வரத்தான் போறான் ஏ
சார் சொன்னதுக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லையே. எனக்கு எல்லாமே குழப்பமா இருக்கு. இந்த காலத்துல எதை நம்புறதுன்னே தெரியல. மிஸ்டர் சபாபதி, உங்களோட தனியா பேசணும், கொஞ்சம் இப்படி வரீங்களா? என்ன செய்யறது, இந்த வீட்டை பாதுகாத்து கொடுக்கறதே நாங்க தானே. அம்மா ஷீலா, அக்கா கிட்ட கொடுமா? வாணி, உன் கையால எல்லாருக்கும் காப்பி எடுத்து கொடுமா? வாணி, என்ன தயங்குற? போ, போமா. எப்படியாவது இந்த கல்யாணம் நடக்கணும். வாணி எங்க பொண்ணுங்கிறதுக்காக சொல்லல, அந்த வக்கீல் சொன்னபடி உனக்கு வாணி தான் பொருத்தமான பொண்ணு. ரவி, ரவி, உன்னை கையெழுத்து கும்பிடு. உன் கால கத்திரிக்காய் வராது, புடலங்காய் வராது. இன்னைக்கு உன் சாப்பாட்டுல மண்ணுதான். பேசாம அடுப்பு அணைச்சிட்டு நீ அதுக்குள்ளே படுத்துக்கோ. ஏப்பா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதே. உன் செல்ல பொண்ணு நல்லோடல நாலு பொடி பசங்களோட கோலி விளையாண்டுகிட்டு இருக்கா. நிஜமாவா? கொப்பானே, நானே கண்ணால பார்த்தேன். வயசுக்கு வந்த பொண்ணு முச்சந்தியில நின்னு கோலி விளையாடுறது நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதே. அவ்வளவு நல்லா இல்ல. இப்ப அவன் என்ன செய்யப்பா? அத்தை நில்லு, வெறுங்கையோடு போதும். வீரத்து கழகல்ல இந்த ஆயுதம். நான் சொல்றேன் தப்ப நினைக்காத. நல்ல சொல்லுங்கடா. என்ன கோழி? அதோ அந்த பச்சை கோழி. பச்சையா? அப்புறம் மாத்தக்கூடாது. பச்சை தானே? பச்சை பச்சை. ஏய், கோட்டிக்கு தானே கவலை கிழமை. எங்க தாண்ட, நான் பாட்டுட்டே இருப்பேன். என்ன வாச்சா கொண்டு விடுறியா? பல்ல உடப்பேன். சொல்லுடா, என்ன கோழி? பச்சை கோழி. பச்சை தானே? கரெக்டா சொல்லு. பச்சை. படிக்க போறேன் பாரு. இது பாரு, தொட்டத்துக்கு எல்லாம் என்ன தொடப்பட்டாலேயோ கொம்பாலே அடிச்சுக்கிட்டே இருக்கிறல்ல. எனக்கு கோவம் வந்துருச்சு, நான் வீட்டு விட்டே போயிடுறேன். என்ன நீ மறக்கல? ரங்கா, அவளை புடிச்சுட்டா போய். ரங்கா வராத.
கோபத்துல அடிச்சிட்டாங்க, வா வீட்டுக்கு போலாம். நீதானே கோழி முட்டு விட்டு எனக்கு அடி வாங்கி கொடுக்கற? நான் வீட்டு விட்டா போயிடுறேன், அப்புறம் என்ன பார்க்கவே முடியாது. உனக்கு ஏதாவது புத்தி இருக்கா, அறிவு இருக்கா? பாவம் குழந்தை ஏதோ விளையாட்ட கோழி விளையாண்டா, அதுக்கா இப்படி அழிக்கிறது? ஏண்டா கோழி சொன்னது முன்னாம என் மேல குத்த வரைய சொன்னியா? என்ன விட்டுட்டு கேவலம் முன்பின் தெரியாத அந்த ரவியா
ஹலோ இன்ஸ்பெக்டர் ஆனந்த் பேசுறேன். சபாபதி பேசுறேங்க. எங்க பொண்ணு காணாம போ அண்ணன் பொண்ணு சொல்லுங்க. எங்க அண்ணன் பொண்ணு வாணி காணாம போச்சுதுங்க. ஓடி போச்சுன்னு சொல்லுங்க. ஓடி போச்சுதுங்க. ஆமா ஏன் ஓடி போச்சு? ஆமா அதுக்கு புத்தி சுவா கொஞ்சம் கைய எடுக்கறியா? புத்தி சுவாதினம் இல்லாம ஓடி போச்சுதுங்க. அதுல இருந்து நாங்க ரொம்ப கவலையா இருக்கிறோம். சரி ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைன்ட் எழுதி கொடுங்க. அப்படியே அந்த பொண்ணோட போட்டோ கொண்டு வாங்க. சரிங்க. வாணி கிடைக்கலன்னா நமக்கு என்ன ஆகிறது? அந்த வக்கீல் ரொம்ப பிடிவாதக்காரனாச்சே. ஒரு தண்ணி காசு கூட நம்ம கையில கொடுக்க மாட்டானே. இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? உன்னுடைய குடும்பம் தாங்க முடியாம தான் அந்த பொண்ணு போயிட்டு. பாவம் வாணி இந்த நேரம் உயிரோட இருக்குதோ? இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிருங்க வாஜியார. வாஜாரம் எவ்வளவு ரூபா? 20 ரூபா சார். இவனை பிடிச்சு உள்ள தள்ளி இவங்க கிட்ட இருந்து 20 ரூபா வாங்கி பையனை கொடு. இனிமேல் சீட் ஆடுன உன்னை உள்ள தள்ளிடுவேன். போ நீ பாமா ரிப்போர்ட் கொடுமா. ரிப்போர்ட்டா கொடுக்கலாமே. ஏதாவது வேணும்னா இங்கே கேட்டுக்குங்க. அப்புறம் கோர்ட்ட கீட்டுன்னு எழுத்தடிக்காதீங்க. ஏதோ நான் ஓடி ஆடி பொழைக்கிறவ. நீங்களாவே என்ன சார் விளையாடுறீங்களா? என் பேர் வாணி இல்ல ராணி. தாரா ராணி, நான் வரேன். வஜரம் மோகன் ராஜு அந்த பண்ண பிடிங்க விடாதீங்க. என்ன இது போலீஸ் ஸ்டேஷனா இல்ல புயல் அடிச்சாடுமா? ஐயா ஐயா
வேலை பாருங்க சார். மாரியாத்தா பாப்பா கீழே இறங்கி வா பாப்பா, நீ மேலே ஏறி வா பீப்பா. நாங்க யாருன்னு தெரியுதா கண்ணு? நல்லா தெரியுது பண்ணு. நாங்க யாரு சொல்லு பாக்கலாம். சொல்லலாமே. நீ ஜாடி அது மூடி, நீ மேல அது தாளம். மாரியாத்தா அம்மா உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறது வந்திருக்கோம். வா அம்மா. நான் என்ன ஆட்டுக்குட்டியா கூட்டிட்டு போறதுக்கு? இப்ப கீழே இறங்குறியா இல்ல பேர போட்டுமா? ஐயோ வேண்டாம் சார், உங்களுக்கே கஷ்டம், நானே இறங்குறேனே. பொள்ளம்மா பொள்ள பொள்ள என்ன சார் ஃபேன் இவ்வளவு உயரத்துல வச்சிருக்கீங்க, ரொம்ப கஷ்டம். கிட்டப்பா அடே சித்தி. ஏ சித்தி இவ்வளவு அடிச்சு போயிட்ட? ரெண்டு மூணு நாளா உன்ன காணலம்மா. அந்த ஏக்கம் எம்மாடி உனக்காக லட்டு ஜிலேபி அல்வா மைசூர் பாக் எல்லாம் கேட்டுருக்கேன். நிஜம்மாவா? ஆமா. வீட்டு போலாமா? போலாமே போலாமே. இன்ஸ்பெக்டர் சார் உங்களுக்கு ரொம்ப ஆண்டவன் குழந்தைங்கன்னு சொல்லுவாங்க, நான் உங்ககிட்டயே வந்துடுறேன்.
பாத்தியாடா அந்த பொம்பளை என்ன ஜோரா டைவ் அடிச்சா. ஐயோ என்ன வந்துரு, தண்ணிக்குள்ள முழுங்க முழுங்க எழுந்திருக்கா, கைய ஒரு ஆட்டா. நீச்சு தெரியாது போல இருக்கு. ஆடாங்கோபூரா அம்மா ஏதோ கோபத்துல அடிச்சு அதுக்காக ஆத்துல எவடுவாங்க, பைத்தியக்கார பொண்ணா இருக்கேம்மா. நான் ஏதோ வழக்கப்படி தமாஷ் பண்றதுக்காக அத்தைகிட்ட கோழி சொன்னேன். அந்த விளையாட்டு இவ்வளவு தூரம் வேணாயிடும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இனிமே அவங்ககிட்ட விளையாடலாமா, மன்னிச்சு. நான் எங்க இருக்கேன், நீங்க எல்லாம் யாரு? நான் தாம்மா உங்க அம்மா, என்ன தெரியல. ஏம்மா ராணி? ராணியா? நான் ராணி இல்ல, வாணி. ஐயோ உனக்கு என்னமாச்சு முருகா, என்னென்னமா பின்னாத்துறாளே. ராணி இனிமே என்னை விட்டு போயிடாதம்மா, நான் உன்னை அடிக்க மாட்டேன், திட்ட மாட்டேம்மா, திட்டவே மாட்டேன். என்னை விட்டு போயிடாதம்மா, நான் அம்மா இல்லையம்மா. அம்மா ராணி அள்ளிக்கொடே. அவரை நான் விட மாட்டேன், பதில் சொல்றா. நான் சொல்றேன்,
சொல்லு ஏன் திடீர்னு பிரேக் போட்டான்? அவர் வண்டியில அவர் பிரேக் போட்டாரு. அவர் வண்டியில பிரேக் போடாம பின்னால வர ஏன் வண்டியிலயா கார நீட்டி பிரேக் போட முடியும்? அதானே. நீ பார்த்து வர கூடாதா? ஆமா, பாக்குறதுக்கு நீ என்ன பெரிய ஹீரோவா? ஹீரோனா தான் பாப்பியா? ஆமா. அடேய், அதே ஏன் ஏன்டா புடிச்சி டீம்ஸ் பண்ற? அத்தை உடுறா. நீ சொல்றா யார கேட்டு நீ ஆர்ன் அடிச்ச? யார கேட்டு திடீர்னு பிரேக் போட்ட? பின்னால வண்டி வருதே, திரும்பி பார்க்க வேணா? என்ன தலைக்கு பின்னாலேயே கண்ணு இருக்குது, நீ முன்னாடி பார்த்துட்டு வண்டி ஓட்ட வேணா? இங்க பாக்கும்படியா வந்தீங்க? நூண்டி அடா, இதுக்குள்ள லவ்வோ லவ்வா? எது பண்ணாலும் இறங்கி பண்ணடா, வண்டிக்குள்ளே ஏண்டா பண்ற? பெரியவரே, புள்ள தாச்சி காதல விழுந்தா என்ன நினைப்பா? அதுல ஒண்ணு ஆகல, அவங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க, நீங்க போங்க. எனக்கு பதில் சொல்றா? என் வண்டிக்கு பதில் சொல்றா? ஆமா, பெரிய வண்டி, டப்பா வண்டி. ஐயோ, டப்பாட்டா, டப்பாக்குறா, டப்பாக்குறா, டப்பாக்குறா. என் வண்டியா டப்பா? பரம்பரை பத்தியே சொல்லலே. 1921ல லார்ட் லபக்தாஸ், 1931ல லேடி அபிதா குதாபாட், அடுத்தது மவுண்ட்பேட்டன். அதே மவுண்ட்பேட்டன், மவுண்ட்பேட்டன். சிச்சி, பம்பர் நடிச்சவளே, பம்பர் நடிச்சவளே. நம்ம மேலதான் தப்பு, அந்த ஆளை அப்படி மிரட்டிட்டே. உங்களுக்கு தெரியாதுங்க, அப்படி மிரட்டலன்னா தலையில ஏறி உட்காருவாங்க. அங்க ஒரு அருமையான ஹாஸ்பிடல் இருக்கு. அருமையான ஹாஸ்பத்திரியா? அது பைத்தியக்கார. பட்டிக்காட்டு பொண்ணு பாரிஸ்ல போய் அலங்காரம் பண்ணிக்கிட்டு வந்த மாதிரி பவுடர் அள்ளி கொட்டிக்கிட்டு லிப்ஸ்டிக் பூசிக்கிட்டு ஷோகேஸ்ல வைக்கிற பொம்மை மாதிரி இருந்த. என் தங்கச்சி நிர்மலாரும் கல்யாணம் முடிஞ்ச உடனே புருஷனோட ஜெர்மனிக்கு போயிடுச்சு. இங்க நிறைய புடவை இருக்கு, உனக்கு பிடிச்சதை கட்டிக்கலாம். கட்டிக்கலாமே? இது வந்து கேட். கேட் நீ யாரோ ஒரு பொண்ணு அழைச்சிட்டு வந்திருக்கியாம, அத பாக்குறதுக்கு தான் வரோம். ஆமாமா, பொண்ணு பொண்ணு. நீ என்ன சொல்ற ரவி? அம்மா, அது வேற யாரும் இல்லமா, நம்ம வாணி. இல்ல வாணி, அதான் வழியில பார்த்தேன், கூட்டிட்டு வந்தேன். இங்க ஏன் கூட்டிட்டு வந்த? அப்பா, வாணிய பத்தி நாம நினைச்சதெல்லாம் தப்பு. அன்னைக்கு அது நம்ம எல்லாம் முட்டாளாக்கிடுச்சு. அது அந்த மாதிரி பொண்ணே இல்ல. நீ சொல்றது என்னால நம்பவே முடியல ரவி. உண்மையதாமா சொல்றேன், இன்னைக்கு என்னாலயே நம்ப முடியல. ஷீ இஸ் கிவிங் மீ எ ரியல் சர்ப்ரைஸ். வாணி நல்லா படிச்ச பொண்ணு, பெரிய அறிவாளி. என்ன அமைதி, என்ன அடக்கம், என்ன அறிவு, என்ன என்ன என்ன. நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, நேர்ல பார்த்தா நம்புவீங்க. நம்ம கூட்டு வா. மணி, மணி, ஒன்றரை எவ்வளவு அழகா இருக்கு. இத கால கட்டிக்கிட்டு நடப்பாங்க, நடப்பாங்க, இப்படி சறுக்குவாங்க, சறுக்குவாங்க, ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுவாங்க. அப்பப்போ
அப்பா அம்மா நீ பார்க்க வேணாமா அம்மா பார்க்கடா இந்த குலத்தோட வா முகத்தை அழகா லட்சணமா வச்சுக்கணும் இது என்ன சண்டைக்கு போற மாதிரி இந்தானே அழகா மாட்டி போட்டுக்கணும் என்ன ரவுடி மாதிரி நடக்கிற அப்பா அம்மா முன்னாடி அடக்கமா ஒடுக்கமா நடந்துக்கணும் என்ன என்ன மரியாதை என்ன அடக்கம் எல்லாரும் நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க நீங்க கூட தான் நல்லா இருக்கீங்க எங்களை பத்தி கேக்கலமா உன் சித்தப்பா சித்தி எல்லாரும் நல்லா இருக்காங்களான்னு பீப்பா சித்தி பேய் மாதிரி பிடிச்சுக்கிட்டாளே அவங்களா நல்லா இருக்காங்க ஏமா அவங்க உன்னை சரியா கவனிக்கிறது இல்லையா கவனிக்கும் நாலு பேருக்கு முன்னாடி நல்ல கவனிக்கிற மாதிரி நடிக்கும் யார் இல்லன்னா டங்கு டங்கு நடிக்கும் கேட்டீங்களா அன்னைக்கே நான் சொன்னேன் நீங்க நம்பல என் கண்ணால பார்த்தேன் இது சித்தி தான் இது காலை தட்டி விட்டுச்சு உண்மைய சொல்லு ஆமா ஆமா சித்தி தான் காலை தட்டி விட்டுச்சு அப்படின்னா நீ அன்னைக்கு எங்க வீட்டுல விளையாட்டு காட்டியிருக்க எனக்கு பழக்கம் தானே வயசுக்காக எல்லாமே செய்ய வேண்டியிருக்கு ஐயோ பாவம் உனக்கேமா தலையெழுத்து அவங்க தயவுல நீ வயிறு வளர்க்கணும் என்ன அவசியம் அதெல்லாம் உன் சொத்து தானே ஏங்க அவங்கள பார்த்தாலே எனக்கு பிடிக்கலீங்க ஆமாங்க எனக்கு கூட பிடிக்கல பாத்தீங்களா எவ்வளவு மோசம் பண்ணிருக்காங்க பொண்ணு பார்த்தா எவ்வளவு அழகா இருக்கு எந்த பொண்ணு உன்னதாமா நான் அவ்வளவு அழகா இருக்கேன் அது சரி உன் பொட்டி படுக்கல எங்கம்மா பொட்டி பொட்டி படுக்க பொட்டி பொட்டி அதுவா பெட்டி படுக்க எல்லாம் பின்னாடி வருது இது முன்னாடி வந்துருச்சு ஆமா ஏமா வீட்டுல சொல்லிட்டு வந்தியா வீட்டுல வந்துட்டு சொல்லிட்டேன் இல்ல சொல்லிட்டு பூமியில் தென்றல் பொன்னாடை போடுது பூவினில் வண்டு பல்லாண்டு பாடுது யாருக்கு இன்று கல்யாண ஊர்வலமோ பூமியில் தென்றல் பொன்னாடை போடுது பூவினில் வண்டு பல்லாண்டு பாடுது யாருக்கு இன்று கல்யாண ஊர்வலமோ மாலை புது மங்கை நடனம் இது இரவோடு கதை பேசும் பருவம் இது பதமாக உறவாடி பழகுவது பனி மேகம் பன்னீரை சிதறுவது கலந்த கண்கள் காதலில் துடிக்க இணைந்த கைகள் ஆரத்தி எடுக்க உலகம் முழுதும் இளமை விளையாட்டு பாடுது யாருக்கு இந்த கல்யாண
நம் சங்கம் இது இரண்டு நிற்கும் மணமகள் மயங்க இரண்டு பக்கம் மேளங்கள் முழங்க உலகம் முழுதும் இளமை விளையாட்டு பூமியில் தங்கள் பொன்னாடை போடுது கோவிலில் வந்து பல்லாண்டு பாடுது யாருக்கு இன்று கல்யாண ஊர்வலமோ மாட்டேன் பாட்டி
உன் பக்கத்துல தான் இருப்பேன் பாட்டி நீ அழுகையை நிறுத்தி ஆனந்த கண்ணீர் விடுற வரைக்கும் உன் இதயத்துல எரிஞ்சுகிட்டு இருக்கிற நெருப்பு அணையற வரைக்கும் இந்த வீட்டுல நடக்கிற அட்டகாசம் முடிகிற வரைக்கும் நான் எங்கேயும் போக மாட்டேன் பாட்டி எங்கேயும் போக மாட்டேன் இங்கதான் இருப்பேன் என்ன அதிசயம் பாத்தியா தர நாம கூட தான் கயிறு மேல ஏறி சைக்கிள் ஓட்டுறோம் அமெரிக்காக்காரன் சந்திரன்லயே போய் கார் ஓட்டாம தர கொடா மலையா சந்திரன்ல கார் ஓட்டினா சூரியன் சும்மா இருப்பானா பொடரியில சொட்டேன்னு அடிச்சுடுவான் போட்டோ கூட வந்திருக்கு வந்துறேன்னா போட்டோ இல்ல நான் இவன் போட்டோ எடுக்கும்போது எவன்டா பார்த்தான் நான் நம்ப மாட்டேன் கொஞ்ச நாளா தண்ணி போட்டதுக்கு உன் கையில காசு இல்ல அதான் இந்த வெறுப்பு போதையில இருந்தா எல்லாத்தையும் நம்புவேன் அமெரிக்காக்காரன் சந்திரன்ல கார் ஓட்டட்டும் டிராக்டர் ஓட்டட்டும் ஒழுங்கா ஓடிக்கிட்டு இருந்த நம்ம வண்டி கொஞ்ச நாளா நின்னு போச்ச என்ன பண்றா இந்த குட்டிக்கு என்ன ஆச்சு புலியா இருந்தவ பூனை மாதிரி மாறிட்டா நீ தண்ணி போட்ட உடனே பாகவதரா மாறிட பாரு அதே மாதிரி ராணிக்கா தண்ணியில முழுங்கின உடனே அம்மன் சாமியா மாறிடுச்சு பேச்சு கூட மாறிடுச்சுடா முன்ன எல்லாம் டாட்டா டாட்டா டாட்டான்னு மேல அடிச்ச மாதிரி பேசுவா இப்ப நம்ம வாங்க இருங்க உட்காருங்க கொலையரா நானும் மூணு நாளா முட்டிய புடிச்சுட்டு உட்காந்துருக்கேன் இன்னைக்கு அவன் வந்தாலும் சரி வராட்சி போனாலும் சரி நான் தொழிலுக்கு போக போறேன் வதர வதர நீ போய் கூப்பிட்டு போற வதர அது வரும் போட்ட நான் கூப்பிட மாட்டேன் வேணா நீ போய் கூப்பிடு சரி வதர நான் கூப்பிடுறேன் வந்தா வேணாம் நான் சொல்ல போறேன் அக்கா எத்தனை நாளைக்கு தான் அந்த மங்கப்பா சபதம் சபதமா இல்ல ஸ்டைக் ஏங்கா வயிற்று பொறப்புக்கு வேலை செய்ய வேண்டா ஆமா செய்யணும் பின்ன புறப்பட இது அம்மா வரட்டும் கேட்டு சொல்றேன் சரி இதோ அம்மா வந்தாச்சு அடடே எல்லா துணியும் நீயே துவைச்சிட்டியாமா ஆமாமா இப்ப கேளுக்கா அம்மா நான் வேலைக்கு போட்டுமா இஷ்டம் இருந்தா போமா இல்லன்னா பேசாம வீட்டுல இரு நல்லா இருக்கு வீட்டுல இருந்தா எப்படி வேலை செய்தா தானே உடம்புல இருக்கிற மரமரப்பு போகும் இந்த ஏப்ப கேக்குற நீயாச்சு அவடாச்சு புறப்படுறது இப்படி வந்தா எப்படி என்ன வந்தற அது வர்றேன் சொன்னதா போதும் நீ வா மகாஜனங்களே கனவான்களே தனவான்களே நீங்க எந்த மாதிரி வேடிக்கை பார்க்க வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும் இது தரையில விளையாடுற சாதாரண விளையாட்டு இல்லை மந்திரம் இல்லாமே தந்திரம் இல்லாமே அந்தரத்திலே கம்பி மேல ஏறி ஆடுற பெரிய விளையாட்டு ஒரு பொண்ணு கம்பி மேல ஏறி ஆடுறான்னா அது சாதாரண காரியமா கீழே விழுந்தா கை போயி கால் போயி நொண்டியா முடமா வாழ்க்கை பூரா கட்டையை கட்டிக்கிட்டு நடக்கணும் தூங்கையில வாங்குற மூச்சு சுழிமாறி போனாலும் போச்சு இது தத்துவம் அந்தரத்துல கம்பி மேல ஆடுற பொண்ணு கால் வழிக்கு விழுந்தா மண்ணு இது வித்தை இவ்வளவு எதுக்காக இந்த வயிற்றுக்காக இந்த வயிற்றுக்காக இப்ப ஒரு பொண்ணு கம்பி மேல ஏறி ஆடப்போற பாருங்க எல்லாரும் ஒரு தடவை கை தட்டுங்க பெரியோர்களே சிறியோர்களே சார் துரை ஐயா அம்மா அப்பா நீங்க பிரியப்பட்டு போடுற பத்து காசு இருபது காசு ஒரு ரூபா ரெண்டு ரூபா எவ்வளவா இருந்தாலும் சரி சிந்தாமே செதராமே எல்லாரும் அந்த துணியை போடுங்க இந்த ஒரு ரூபா அட்வான்ஸ் பே ஷபாஷ் ஐயா ஒரு ரூபா கொடுத்திருக்கார் இந்த ஒரு ரூபா பத்து ரூபாயா பெருகட்டும் இந்த அப்படி இன்னொரு அட்வான்ஸ் இன்னைக்கு என் பொண்டாட்டியோட சண்டை போட்டு வந்திருக்கேன் நீ இப்ப காட்டுற வித்தியில நான் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா மறந்துடணும் அதே என்ன மறக்கிறது உங்க பொண்டாட்டியே மறக்க முடியாது செஞ்சிடறேன் எல்லாரும் ஒரு தடவை கை தட்டுங்க மகாஜனங்களே உங்களுக்கு முன்னாலே இருக்கிற இந்த பொண்ணுதான் இப்ப கம்பி மேல நடக்க போறா காத்து போல பறக்க போறா அடே பையா ஐயா தாளம் தவறாம மேலத்த கொட்டு சரி ஐயா பொண்ணு வர்றா பொண்ணு வர்றா பொண்ணு வர்றா பொண்ணு பொண்ணு காக்கி பண்ணுது பொண்ணு காக்கி பண்ணுது மகாஜனங்களே வேடிக்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒரு வேண்டுகோள் கூட்டத்துல நல்லவங்க இருக்கலாம் கெட்டவங்க இருக்கலாம் ஆகையினாலே உங்க பாக்கெட்ல இருக்கிற பரிசு உங்க சாமா எல்லாத்தையும் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க இப்ப பொண்ணு ஏற போகுது பொண்ணு ஏற போகுது மகாஜனங்களே உடம்புல இருக்கிற உயிர் ஒண்ணுதான் அது ஒரு தடவை தான் போகும் உங்களுக்கு சந்தோஷம் எங்களுக்கு சாப்பாடு Thank you.
பணம் வாங்கிட்டான். விடாதீங்க அவரை, விடாதீங்க. சொல்லிருக்காம எனக்கு இந்த உதயம் கிடைச்சிருக்காது, சட்டையும் கிடைச்சிருக்காது. ஐயோ கிழிச்சிட்டானே கிழிச்சிட்டானே. அத்தை கொஞ்சம் ஊசி நூல் கொடு. சோமாரி பசங்க சட்டையை கிழிச்சது இல்லாம டீ குடிக்க வச்சிருந்த துட்டையும் எடுத்துக்கிட்டாங்க. பாத்துக்கிட்டு இருந்துட்டான். எங்களை இத காணா நமக்கு கோணி ஊசிதான் லயக். நினைச்சு நினைச்சு இங்க கொடுங்க, நான் தச்சு தரேன். நீ தச்சு கிடைச்ச போத பக்கம் கொடுங்க. போடுறேன் போடுறேன். எங்க ஓடி போய்
எனக்கு ஒரு கப் காபி கொண்டா டபுள் ஸ்ட்ராங் சரிம்மா மாமி எனக்கு ஸ்ட்ராங் காபி வாயமுடா ஏய் நீ வாயமுடு இனி இந்த வீட்ல உன் சத்தமே கேட்க கூடாது அவனுக்கும் கொண்டா போடு நாது ஏன் தணற சமயக்கிட்ட இந்த பக்கம் ஏய் என்னயா உன்னதா வாங்க இந்த வீட்டை சுத்தம் பண்றது யாரு வீடா வீடு இதுக்கு முன்ன இனிமே இந்த வீட்டை நீ தான் சுத்தம் பண்ணணும் தெரிஞ்சதா சரி வா ஏமா நாய் வாழ நூட்ட முடியாதுன்னு சொல்லுவாங்க நீ ஒரே நிமிஷத்துல நூத்தி விட்டிய ஒண்ணு இல்ல சித்தப்பா அடி மேல அடி அடிச்சா அம்மியும் நகரம் இல்ல அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு சொல்லுவாங்கல்ல ஹீரோயினி அப்படிப்பட்டவளா அதையும் கேக்குற உதற ஒரே அட்டகாசம் ஆனாலும் அந்த ஹீரோனியை தான் கல்யாணம் பண்ணிக்குவான் ஹீரோ சொல்லிட்டா படம் நல்லா இருக்கும் போல இருக்க நான் பாக்கணுமே எந்த கொட்டாயில நடக்குது நம்ம சாந்தி தேட்டர்ல வதற சாந்தி தேட்டர்லயா அங்க போக மாட்டான்டா ஓசியில ஓட மாட்டான் சொல்றது கேளு வதற கல்யாணம் சொன்ன உடனே அட்டகாசம் பண்ணிட்டு இருந்த ஹீரோயினி அரக்க உருக்குமா ஆயிட்டா நம்ம ராணி மாதிரின்னு சொல்லு அதேதான் அப்புறம் அப்புறம் திடீர்னு ஒரு திருப்பம் கதையை திருப்பிட்டான் பரவாயில்லையே நெத்தியில பொட்டு கையில தட்டு புடவை கட்டு எங்க புறப்பட்ட கோயிலுக்கு கோயிலுக்கு நீயா நான் என்ன தப்பு பண்ணேன் கோயிலுக்கு வரது அதுக்கெல்லாம் நமக்கு டைம் கிடையாது பித்த காட்டுறதுக்கும் வெட்டி பேச்சு பேசுறதுக்கும் டைம் இருக்கு சாமி கும்பிடுறதுக்கு மட்டும் டைம் இல்லையா இந்த உலகம் ஒரு மைதானம் வாழ்க்கைங்கிறது கடவுள் காட்டுற வித்து இத பாருங்க நீங்க நாலனா காசு கையில வச்சுக்கிட்டு அது எத்தனாவா மாத்தி காட்டுறீங்க கடவுள் பகல்ல சந்திரனை மறைச்சு வச்சு சூரியனை காட்டுறாரு ராத்திரியில சூரியனை மறைச்சு வச்சு சந்திரனை காட்டுறாரு இப்ப சொல்லுங்க யார் பெரிய வித்தக்காரர் பரவாயில்லையே நீயும் பேச ஆரம்பிச்சிட்ட இனிமே நீ எலெக்ஷன்ல நிக்கலாம் அக்கா வாழ்க அக்காவின் தேர்தல் சின்னம் கொக்கு மக்கடா மக்கு என்ன இது என்ன சமாஜ் ரணி எனக்கும் வயசாயிடுச்சுமா உனக்கு ஒரு கல்யாணம் செஞ்சு பாத்துட்டேன்னா நிம்மதியா இருக்கு எனக்கு கல்யாணமா ஏமா ரங்கனுக்கு என்ன குறைச்சல் நீ எவ்வளவு நாளைக்கு தான் வேண்டாம் வேண்டாம் சொல்லிக்கிட்டே இருப்பமா குடிக்கிறத மட்டும் நிறுத்திட்டானா அவனை மாதிரி ஒரு நல்ல பையன் வேற எவன்பா உனக்கு கிடப்பான் எவன்டா என்ன குடிகாரங்கிறவன் வாடா சோமாரி ஏன் சத்தம் போடுற ரங்க சொர்க்கத்துக்கு போகலாமா இருநூறு மில்லி போடலாம் அறியா உங்கள் டீக்கு வழி இல்ல மில்லிக்கு எங்க போறது அந்த கவலை உனக்கு வேண்டாம் இன்னைக்கு ஐயாவுக்கு சரியான வேட்டை பாதி சத்தம் போட்டு பேசாத எவனால ஓ பாக்கெட்ட கட் பண்ண போறான் ஏன் என் பாக்கெட்ட கட் பண்றவன் அவன்டாலே கட் பண்ண வீடு கட்டாம வாடா வீடு கட்டாம வா ஐயோ அர்ஜுனா அர்ஜுனா சத்தியமான குடிக்கிறதுக்காக போகல இந்த பையன் இருக்கானே இவனுக்கு ரெண்டு பொண்டாட்டி இல்ல இல்ல இவனுக்கு ஏழு எட்டு புள்ள குட்டி இல்ல இல்ல இந்த லட்சணத்துல இவன் குடிச்சான குடும்பம் என்ன கதியாகும் நேரா இவனை சாராய கடைக்காரங்கிட்ட கூட்டிட்டு போய் இனிமே ஒரு சொட்டு சாராயம் கூட இவனுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வர்றேன் குடிகார பயிர்கள் எல்லாரும் குடிச்சிட்டு தர்றான் ஏடா உங்களுக்கு தான் குடிக்க தெரியுமா வர்றேன்டா வந்து பேசிக்கிறேன் அவன் நல்ல வந்தா குடி ஞாபகம் வந்த உடனே பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டான் நாதி ஏதோ அவனுக்கு அப்பாவா அம்மாவா அண்ணனா தம்பியா யார் இருக்காங்க அவனுக்கு இந்த உலகமே வெறுத்து போச்சு நாதி ஏதோ அவனுக்கு அப்பா அம்மாவா அண்ணனா தம்பியா யார் இருக்காங்க யோ பாத்து போய பாத்து போ பாத்து போ பாத்து போ பாத்து போ நீ நடந்து போகும் சாலையிலே உன் நண்பரும் வரக்கூடும் சில நரிகளும் விளையாடும் பாத்து போ யோ பாத்து போ நீ நடந்து போகும் சாலையிலே உன் நண்பரும் வரக்கூடும் சில நரிகளும் விளையாடும்
எவனவன் மனதில் என்னென்ன இருக்கும் எவனுக்கடா தெரியும் எவனவன் மனதில் என்னென்ன இருக்கும் எவனுக்கடா தெரியும் அட இன்றைய மனிதன் நாளைய திருடன் அவனுக்குத்தான் புரியும் அவனுக்குத்தான் புரியும் பார்த்துப்போ பார்த்துப்போ கடலுக்குள்ளே மனிதன் விழுந்தால் மீனுக்கு உணவாகும் மீன் கரையை தேடி துள்ளி விழுந்தால் மனிதனின் இரையாகும் கடலுக்குள்ளே மனிதன் விழுந்தால் மீனுக்கு உணவாகும் மீன் கரையை தேடி துள்ளி விழுந்தால் மனிதனின் இரையாகும் எவனுக்கு எவ்வளவு அது அவனவன் மனத்தளவு பார்த்துப்போயோ பார்த்துப்போ பார்த்ததும் கிடைத்ததும் போதுமென்றால் பகலிலும் தூக்கம் வரும் பணம் இன்னும் இன்னும் என்றே அலைந்தால் இரவிலும் ஏக்கம் வரும் எண்ணிது இருந்தாலும் வாழ்வில் நிம்மதி வேண்டுமடா பார்த்துப்போ பார்த்துப்போ நாளைக்கு நீயே ராஜாவாகி ஆட்சிக்கு வரக்கூடும் உன் நல்லவை கெட்டவை அத்தனையும் அன்று சாட்சியம் தரக்கூடும் நாளைக்கு நீயே ராஜாவாகி ஆட்சிக்கு வரக்கூடும் உன் நல்லவை கெட்டவை அத்தனையும் அன்று சாட்சியம் தரக்கூடும் தொடங்குவதெப்படியோ அது முடிவதும் அப்படியே பார்த்துப்போயோ பார்த்துப்போ நீ நடந்து போகும் சாலையிலே உன் நண்பரும் வரக்கூடும் சில நரிகளும் விளையாடும் பார்த்துப்போ பார்த்துப்போ என்னங்க என்னங்க இங்க பாருங்க தஞ்சாவூர் அரண்மனை இத வீடு
இந்த குட்டி செவருக்கு பேர் வீடா? கார உதிர்ந்து போன செவரு, கயிறந்து போன கட்டில், கயாம்புடிச்சு போன ஜன்னல், ஓட்ட உடச இயம்பித்தால வெளிச்சம்பளம். ஒரு இடத்துல யாராவது குடியிருந்தா அதுக்கு பேர் வீடு. இங்க யாரு குடியிருக்கா? யார் குடியிருக்கான்னு கேக்குறேன். இதான் யாரும் இல்லையே. எனக்கு யாரும் இல்ல, அவர் ஆனாதே. அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சி சொந்தக்காரங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. எனக்கு உடஞ்சு போன பொம்மைய குழந்தைய குப்பத்தொட்டியில போடுற மாதிரி யாரோ ஒருத்தி என்னை எப்படியோ பெத்து குப்பத்தொட்டியில போட்டுட்டான். நானும் இன்று எடுத்து சாக்கடகுகள் எல்லாம் நெடுஞ்சு அப்படி இப்படி வந்து ஒரு மனுஷன் ஆயிட்டேன். இப்ப நான் ஒரு மனுஷன். எல்லாரும் இந்த நாட்டு மன்னர்கள். ஒருவேளை கல்விக்கு வழி கிடையாது, எல்லோரும் இந்த நாட்டு மன்னரா? அப்படி பார்த்தா நானும் இந்த நாட்டு மன்னர். இந்த மன்னர் ரங்கர் இப்படியே குடிச்சு குடிச்சு கொடல இருந்து ஒரு நாள் ரத்தமா கக்கி சாக போறா, அப்படியே பறக்க போறா. அதுக்கப்புறம் இந்த அரண்மனுடைய சரித்திரம் முடிய போகுது. அவர் எனக்கு யாரு இருக்கா? யாருமே இல்லை. உங்களுக்கு யாருமே இல்லைன்னு ஏன் நினைக்கிறீங்க? நான் இருக்கேன். உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கிறதுனாலதான் உரிமையோடு சொல்லுங்க. என்ன சமாச்சாரம் எனக்கு தெரியாது. எல்லாரும் ஒன்ன முருகா முருகான்னு கூப்பிடுறாங்க, அதனால நான் அப்படியே கூப்பிடுறேன். முருகா, எப்படியோ நான் வாங்கிட்ட வந்துட்டேன்ப்பா. கொஞ்சம் லேட்டு தான், கொஞ்சம் என்ன ரொம்ப லேட்டு. நம்பிக்கை வர்றதுக்கும் நேரம் காலம் வரணுமா இல்லையா? எனக்கு உபரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நீங்க தான் இருக்கிற. ஆனா நான் தான் ஒன்ன பாக்குறதுல அப்படியே விலகி போயிடுவேன். என்னடா அந்த பையன் திடீர்னு வந்து நம்ம கிட்ட கதை விடுறானேன்னு பாக்குறியா? நானும் இங்க வரல. நம்ம ராணி இல்ல ராணி, நேற்று ராத்திரி ஐயா இந்த குடிப்பழக்கத்தை உன்னால விடவே முடியாதான்னு கேட்டான். அவ என்னைக்குமே அப்படி கேட்டது இல்ல. என் மனசு ரொம்ப சங்கடமா போச்சு. காலையிலே வந்து உங்ககிட்ட வேண்டிக்கலான்னு நினைச்சேன், அதுவும் ரொம்ப லேட். நான் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ தப்பு பண்ணியிருந்தேன், மன்னிச்சுட்டேன். இனிமே ஓ மேல ஆணையா நான் குடிக்க மாட்டேன். நான் சொன்னா சொன்னதுதான் கோப்புராணே. கோப்புராணேன்னு சொன்னோன்னு எனக்கு ஞாபகம் வருது. நீ உங்க அப்பனுக்கே புத்தி சொன்னியாமே, எனக்கும் புத்தி சொல்லியோ பக்கத்திலேயே வச்சுக்கப்பா. இதை தவிர உனக்கு நான் அதை செய்யறேன், நீ எனக்கு இதை செய்யணும், உங்ககிட்ட வியாபாரம் பேசுறதுக்கு நான் வரல. நான் படிக்க தெரியாதவன்ப்பா, ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுக்க. இனிமே அடிக்கடி கண்டுக்கிறேன், காசு கிடைச்சா காக்குறோம், இல்லாட்டி கையெடுத்து ஒரு கும்பிடு. அவ்வளவுதான்ப்பா, நான் வர. வாக்குறுதியை காப்பாத்திக்கிற மன உறுதி நீதான் அவரு கொடுக்கணும். அவர் உன்னை மறந்தாலும் நீ அவரை மறக்க கூடாதப்பா, மறக்க கூடாது. வாணி, இனிமே இந்த மருந்து எல்லாம் வேண்டாமா? கசக்கும். அதெல்லாம் முடியாது. கண்ணை மூடிட்டு மறக்கன்னு குடிச்சிடும். எங்கே? ஒண்ணு ரெண்டு மூணு. பாக்க உன்னை பாக்க வக்கீல் சார் வந்திருக்காரு. மாசம் பிறந்ததும் பணத்தை கொண்டு வந்து உன் கையில கொடுத்துட்டு போறாரு. அந்த பணம் உன் சித்தி பொட்டுகள போகுதுன்னு அவருக்கு என்ன தெரியும்? சபாபதி, டாக்டர் ரவியோட அப்பா அம்மா சம்மதிச்சாங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்களோட ஆஸ்தி அந்தஸ்து குடும்ப விவரம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த சம்பந்தம் உங்களுக்கு பிடிச்சது தானே? ஓ, பேஷா பிடிச்சிருக்கு. வெரி குட், வெரி குட். அம்மா, பாணி எங்க? இதோ இங்க. என்ன
சபாபதி, வாணிகிட்ட ஏதோ ஒரு மாறுதல் தெரியுதே. முன்ன எல்லாம் இல்லாத சுறுசுறுப்பு, தெளிவு, தைரியம் என்ன சொல்றதுன்னே புரியல. அவ்வளவு மாற்றம். நான் மட்டும் இல்ல வக்கீல் சார், இந்த வீட்ல எல்லாருமே மாறித்தான் இருக்காங்க. வண்டி ஓடத்துல ஏறும், ஒரு நாளைக்கு ஓடம் வண்டியிலயும் ஏறும் இல்லையா சித்தி? ஆமா ஆமா. முன்ன எல்லாம் பூமை மாதிரி இருக்கும், இப்ப நல்லா பேச கத்துக்கிட்ட. ஏமா சித்தி ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாங்க போல இருக்கு. அப்படி இல்ல வக்கீல் சார், மிந்தி சித்தி என்ன கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க, இப்ப சித்தி நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். காலம் மாறி போச்சு பாருங்க. என் கடமை நான் செய்ய வேண்டாமா இல்லையா சித்தி? ஆமா ஆமா. இப்ப நான் என் கடமையை செய்யறேன். இந்தம்மா இந்த மாசத்து படம் வாங்கிக்கமா. ரொம்ப நன்றி சார். எண்ணி பாத்துக்கமா. போங்க வக்கீல் சார், எப்பவுமே நீங்க இப்படித்தான் எண்ணி பாக்கலன்னு விடவே மாட்டீங்க. மணி அத சித்தப்பாட்ட கொடுமா? வேண்டாம், வக்கீல் சார் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் ஒரு தடவை தேவையில்லை சார். இதை எண்ணி உங்களை அவமானப்படுத்த நான் விரும்பல. அம்மா நானும் எத்தனையோ வருஷமா இந்த வீட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கிறேன். பணத்தை எண்ணாம வாங்கினது இதுதான் முதல் தகவல். அது மட்டும் இல்ல வக்கீல் சார், இந்த மாதிரி பல காரியங்கள் இந்த வீட்ல இப்பதான் நடக்க ஆரம்பிச்சிருக்கு இல்லையா சித்தி? ஆமா ஆமா. நல்லது மிஸ்டர் சபாபதி, வரப்பீங்களா? ஆமா, அவசரமா வேலை இருக்கு. வரமா வாணி. வணக்கம் சார். நல்லா இருமா, உனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு ஆண்டவனை வேண்டிச்சு. பீராவல பூட்டி வைக்கலாமே. உம்பீராவல பத்திரமா பூட்டி வை. இப்ப அப்பாடா எவ்வளவு கனம். பாவம், இத உன்னால சுமக்க முடியாது. சமையல் ஆயிடுச்சா? இது ஆயிடும், சீக்கிரம் ஆட்டம். இருபத்தஞ்சு வருஷம் அனுபவத்துல இன்னைக்குதான் உன்ன சமய கட்டுல பாக்குறேன். எவ்வளவு பாவம் செய்தியோ அவ்வளவு பாவக்காய விட்டுற, இன்னும் வெட்டணும் போல இருக்கு. தன்வினை தன்னை சுடும். உங்களுக்கு ஏதாவது இன்னைக்கா வாய மூடி? வாய மூடி எவ்வளவு நாடாகி போச்சு. அவருக்கு எப்படி இப்ப துணிச்சல் வந்தது? சாது மிரண்டால் காடு கொள்ளாது. இருக்கட்டும் இருக்கட்டும், என் தம்பி ஊர்ல இருந்து வரட்டும், அவர் தோலை உரிக்க சொல்றேன். வரட்டுமே, யாரு தோலை யாரு உரிக்கிறா பாப்போமே. பாக்கல பாப்போம். சித்தி இத பாத்துட்டு இப்பவே உதறுது உனக்கு. அங்க போனா எப்படி உதறும்? எம்மாடி பாத்தியா, பாவக்காய் பொரியல், பாவக்காய் கறி, கீரை கூட்டு, கத்திரிக்காய் மசாலா பாட்டு முழுசா வளர்க்க வச்சிருக்கேன். எல்லாம் உனக்கு பிடிச்ச ஐட்டமா பார்த்தா சமைச்சு வச்சிருக்கேன். சாப்பிட்டு பாரு, ரொம்ப சந்தோஷப்படுவேன். சரி சரி. குழந்தை ஏதோ விளையாட்டா நாக்காலி எழுத்து வச்சது, நீ பார்த்து உட்காரப்படாது. பரவாயில்ல பரவாயில்ல, குழந்தைக்கு என் மேல ரொம்ப ஆசை. ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கும். இங்க இல்ல அங்க, தினம் நான் இங்கதான் உட்காந்து சாப்பிடுவேன். இன்னையில இருந்து இந்த வீட்டு யஜமானியம்மா தான் இங்க உட்காருவேன். நீ உட்காந்து சாப்பிடுமா? உட்காந்து சாப்பிடுமா? நான் எங்க உட்காந்தா என்ன? சாப்பாடு தானே முக்கியம். தொடாத, நான் வர்ற வரைக்கும் யாரும் தொடக்கூடாது. எங்க போறா? இருக்கட்டும் இருக்கட்டும், சரியான பாடம் கத்து கொடுக்கறேன். பாட்டி சாப்பிட போலவா? அவங்க எல்லாம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன அவங்களோட? இல்ல அவங்க உன்னோட சாப்பிட போறாங்க. மணி தம்மு தாத்தா, அந்த நாற்காலி எடு. இனிமே இது பாட்டியோட இடம், தெரிஞ்சதா? சரிதாம்மா. இன்னையில இருந்து இந்த சாவி கொத்து
பாட்டி கிட்ட தான் இருக்கும். தெரிஞ்சதா? சரதாம்மா இந்தாங்க பாட்டி. எங்கிட்டயா? நீங்க தானே எஜமானி, உங்ககிட்ட தான் இருக்கணும். ஏ எல்லாரும் என்னைய பார்த்துட்டு இருக்கீங்க, சாப்பிடுங்க. இப்ப சித்திக்கு என்ன பார்த்தா சிங்கம் புலியை பார்த்த மாதிரி ஒரே பயம். சித்திக்கு மட்டும்தானா? எனக்கும் தான். அது சரி, உனக்கு சர்க்கரை பிடி. என்னது இது, சர்க்கரையா? ஆமா, நான் கூழாங்கல்ல நினைச்சேன். கூழாங்கல் இல்ல, கியூப். கூப் கிப் இல்ல, கியூப். கியூப் கீப கீப் ஆவது கூப் ஆவது கியூப் கீப. சரி விட்டுரு, எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. முல்லைப்பூ பல்லக்கு போவதெங்கே, கனி மூன்றும் போகும் பாதையெங்கே. முல்லைப்பூ பல்லக்கு போவதெங்கே, கனி மூன்றும் போகும் பாதையெங்கே. இது காவலை மீறிய காற்று, உன் காதலை வேறெங்கும் காட்டு. இது காவலை மீறிய காற்று, உன் காதலை வேறெங்கும் காட்டு. ஒரு பக்கம் பார்த்தால் அழைப்பு, மறுபக்கம் பார்த்தால் கொதிப்பு. இது பிள்ளை குணமா இல்லை கள்ளத்தனமா, நடை பின்னலிடும் காரணம் என்னம்மா? காரணம் சொல்ல ஒரு நாள் போதுமா? சாகசம் பெண்களுக்கு தான் சொந்தமா. முல்லைப்பூ பல்லக்கு போவதெங்கே, கனி மூன்றும் போகும் பாதையெங்கே. இது காவலை மீறிய காற்று, உன் காதலை வேறெங்கும் காட்டு. La 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 la. Hey hey hey. உள்ளத்தை கொடுத்தேன் உனக்கு, இனி உனக்கேன் வேறொரு கணக்கு. இன்று உன்னை சொல்லுங்கள், பின்பு என்னை தொடுங்கள். உங்கள் உள்ளத்துக்கு நான் மட்டும் சொந்தமா. வானத்தில் வெண்மதி உன்பேயம்மா, என் வாழ்க்கைக்கு துணையும் நீயேயம்மா. எப்பவோ செருப்பால் அடிச்சிருக்கேன். என்ன செய்ய பாரு, என்னடி உன்னை உதைக்கிறது? காலெல்லாம் உடம்பு தலைவெடுத்து போச்சா? அக்கா விஷயமாக அடிச்சியாம ஏண்டி பேசாம நிக்கிற? இந்த வீட்டுல ஆம்பளை இல்ல நினைச்சியா? இது உனக்கு ஞாபகம் இருக்கா? கொஞ்ச நாள் நான் இங்க இல்ல, எல்லாம் மறந்து போச்சு. இந்த வீட்டை நான் வச்சதுதான் சட்டம், புரியுதா?
மழை இப்படி நீதான் எல்லா வேலையும் செய்யும். நரி கடன் கொடுத்தா கிடைக்கு எட்டாறு கேட்குமா முட்டாள். முன்னால ஒரு நல்ல முகூர்த்தம் இருக்கா பாருங்க. அம்பி உன்னுடைய அவசரம் எனக்கு புரியுது. பதினஞ்சாம் தேதிக்கு முன்னால நல்ல டேட் இல்லை. பதினஞ்சாம் தேதி தான் நல்ல முகூர்த்த நாள். பதினஞ்சாம் தேதியா? அவ்வளவு சீக்கிரமா? ஆமாமா, அவங்க அவசரப்படுறாங்க. வா உட்காரு. கல்யாணத்துக்கு நாள் குறிச்சது கூட ரவியோட அப்பா அம்மா தான். நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன். சித்தப்பா, எவ்வளவு சீக்கிரத்தை என்னுடைய கடமையை செய்து முடிக்கிறேனோ அவளுக்கு அவ்வளவு நல்லது. இந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே உங்க அப்பாவோட ஆஸ்தி எல்லாம். அது இருக்கட்டும் சித்தப்பா, இந்த கல்யாணத்தை இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி வச்சுக்கிட்டா
நல்லா இருக்குமா நம்ம பொண்ணு வீட்டுக்காரவங்க நாள கடத்திட்டு போனா அவங்க மனசு மாறிடுச்சுன்னா அது நல்லா இல்லமா அது இல்லாம ரவி மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைக்க மாட்டான் நீ கவலைப்படாதமா எல்லாம் நல்லபடியாவே நடக்கும் நான் இப்போவே போய் இந்த கல்யாணத்துக்காக வேண்டிய காரியம் எல்லாம் கவனிக்கிறேன் சித்தப்பா என்னமா பொண்ணு நல்ல பொண்ணுமா ना उंग पोन्ने ले इंदा वीट्टे नड़कर आक्रमत्त कोरी मुड़ी वे कट्टना ने दा इंदा उन्मे इदु वरिक्यों मरच्च वेच्चे योंग ला नान दा उंग पोन्नु वानी ने नंबी एन्ने रविक्कु कुड़ुत्तु कल्याणं पन्न मुड़ी वे पन्निर्कांग ना यारुन्नु रविक्कु तेरियादु नान तेरुवले वित्त काट्टि पोड़िक्किर पोन्नु इंदा इक्कट्टान नेलमेले एन्ने सेयर्दु नेनु कोण्णुमे पुरियले इदुक्कु नींग दा ओरु वळिकाट्टणुम वळिकाट्टणुम रेडी आवला माफ लूट कर बोला वंदर वांगना सितपा ना ना पुरी तम्मा पुरी इन्हें रा यान्ना ना अन्नी इतना ये बड़ा वो संतोष पड़ वांग तेरी माँ अन्नी ये वन कालंगार मलाम पन्नी उड़ो ये अन्ने अन बोड़े बड़ी गुटी अन्नी पियो पार सरी बादला पेश कर तू प्रेज़न मिल ले सीकर टच पन्नी के इधर ना बरन मरचले राणी எப்பவோ நான் போயிருக்க வேண்டியோ ஆனா பாட்டிக்கு கொடுத்த வாக்கு என்ன தடுத்து நிறுத்திடுச்சு என்னடா ராணிக்காவ கோயில்ல காணும் ஏன்டா கோயில் போற என்ன சொல்லிட்டு போனே ராணிக்காவ கிட்ட கோயில் போற சொல்லிட்டு போச்சுல இப்ப கோயில் ஆளே காணும் முகூர்த்த நேரம் நெருங்குது எங்க போயிருப்பா நான் சொல்றேன்
இருக்குது எங்க போறேன் யார் நீ சொல்லு சொல்லு நான் சொல்றேன் வேட்டி நினைச்சு நீ உயிருக்கு உயிரா நேசிக்கிற பொண்ணு யார் தெரியுமா வாணி இல்ல இங்க கொட்டி கிடக்கிற செல்வங்களை எல்லாம் தட்டிக்கிட்டு போக வந்த கொள்ளக்கார் களக்கூத்தாடி குடிசையில பிறந்து களத்தருள வித்த காட்டி கையேந்தி பைசா பைசாவா பிச்சை எடுத்து வயிறு வளர்க்கிற ராணி என்ன உளறே நான் உளறல பாட்டி உண்மைதான் சொல்றேன் நீ சொல்றது போய் இல்ல உண்மைதான் உங்களுக்கு மட்டும் இல்ல எனக்கு கூட இது கசப்பான உண்மைதான் நீ யார் நான் யாருங்கறது அவகிட்ட கேளுங்க என்ன பாக்குற என்ன அடையாளம் தெரியலையா இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறியா சரி நீ யாருங்கறத நான் சொல்றேன் உன் பேர் ராணி அது பொய்யா நீ ஒரு களக்கூத்தாடி அதுவும் பொய்யா பொய்யா எல்லாருக்கும் நீ சொல்லு உன்னால எப்படி சொல்ல முடியும் ராணி ராணி உடம்ப விருதா வளர்ச்சி வித்த காட்டி நாலு காசு சம்பாரிச்சு கௌரவமா வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்த நீ கேவலம் இன்னொருத்தருடைய ஆஸ்திக்கு ஆசைப்பட்டு இப்படி பங்களாவில பூந்து பகல் வேஷமா போடுறேன் கடந்த சங்க ஊதி கெடுத்த ஆண்டிங்கிற கதையா வாழ்க்கையில எந்த பிடிப்புமே இல்லாம மரத்தடியில கடந்த என்ன மயக்கி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறத ஆசை காட்டி முகூர்த்தம் நிச்சயம் பண்ணிட்டு கடைசியில இங்க வந்து நாடகம் ஆடுறேன் போய் இவருக்கு நான் ஆசை காட்டவும் இல்லை இவர் மேல நான் ஆசைப்படவும் இல்லை வேணும்னா எங்க அம்மா கேளுங்க அம்மா ராணி என்ன இதுவா உங்க அம்மா அப்படி என்ன என் வாணி எங்க இந்த சதிகாரி தான் வாணியை கொலை செஞ்சுட்டு நம்ம வீட்டு பிள்ளார வந்து எல்லாரையுமே ஏமாத்திட்டான் பாட்டி நான் யாரையும் கொலை செய்யல வாணி யாருன்னு எனக்கு தெரியாது நீ வாணியை கொலை செஞ்சதுக்கு சாட்சி இருக்கு கைது செய்யறேன் எதுக்கு வாணியை கொலை செய்யற குத்தத்துக்கா அம்மா இத நீ நம்புறியா ராணி அம்மா நான் ஒரு தப்பும் செய்யலம்மா நம்ம வீட்டுல இருந்து வந்ததுக்கு அப்புறம் எங்க எல்லாமோ சுத்திட்டு இங்க வந்த நான் யாரையும் கொலை செய்யலம்மா என்ன நம்பம்மா ரங்கா என்னத்தான் உனக்கு நல்லா தெரியுமே நான் துடுக்குத்தனமா பேசுவேனே தவிர இப்படி ஒரு அற்புதமான காரியத்தை நான் செய்ய மாட்டேன் ரங்கா நான் செய்யவே மாட்டேன் தெரிஞ்சோ தெரியாமலோ இதுக்கு முன்ன நான் தவறு செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சிடு ராணி உண்மையை யாராலையும் மறைக்க முடியாது உனக்காக நான் ஆண்டவனை பிரார்த்தனை பண்றேன் இன்ஸ்பெக்டர் சார் புறப்படுங்க ஆமா அக்கா ராணி 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 ரங்கா ராணி அத்தை நீ என்ன சொல்ற வாணி ராணி ரெட்ட குழந்தைகளா ஆமாப்பா எனக்கு குழந்தையே இல்லைங்கிறதுக்காக பெத்த தாய்க்கு தெரியாம அதுதான் ராணியா மாளிகையில மகாராணியா இருக்க முடிய பொண்ணு கேவலம் இந்த குடிசைக்கு கொண்டு வந்ததும் இல்லாம பாவி நானே போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டேன்ப்பா நான் அவளை பாப்பேனப்பா அத்தை நீ கவலைப்படாத ராணி எங்க இருந்தாலும் சரி அவளை முன்னால கொண்டாந்து நிறுத்துறேன் என்ன கோபால் வாணியக்காவ கொலகாரப்பட்ட பழைய பங்களா அடிச்சு வச்சிருக்கான் அப்படியா ஆமா அதுல வாணிக்காக தடையில அடிபட்டு டாக்டர் தேடி போயிருக்காங்க இவனு சை உடனே போய் டாக்டர் அவிய கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போ நான் வந்து சேரன் ஓடு சரி வாதரே
மரியாதையில் Be careful. Die! Vani, சீக்கிரம் அந்த கல்யாண புடவை கட்டிட்டு கீழே வா. மூர்த்தி, டாக்டர் மருந்து போட்டோம்னா பத்திரமா அந்த ரூம்ல அடைச்சு வை. ஓகே. ராணி, உன்னை தப்பா நினைச்சு பேசிட்டேன். என்ன மன்னிச்சு. எனக்கு இப்பதான் எல்லா உண்மையும் தெரிஞ்சது. என்ன உண்மை? மாணி உன் கூட பிறந்த சகோதரி. நீங்க ரெண்டு பேரும் ரெட்ட குழந்தைகள். வாணி என் கூட பிறந்த சகோதரியா? உனக்கு எப்படி தெரியும்? உங்க அம்மா தான் சொன்னாங்க. அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுமா? அப்படியா? இப்ப வாணி எங்க இருக்கு? கொலகாரப்பேட்டை பங்களாவில கோபால் அவளை அடைச்சு வச்சிருக்கானா? ஐயோ அப்படியா? ஐயா இன்னி எவ்வளவு நேரம் ஆகும்? இந்த ஆயிரத்த சுவாமி கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஏ இந்த ஆளை எங்கடா பிடிச்சீங்க? சுத்த நான்சென்ஸ். கடவுளே இப்ப நான் என்ன செய்வேன்? பயப்படாத வாணி. நீங்க நான் உன் கூட பிறந்த தங்க ராணி. ராணியா? ஆமா, நாம ரெண்டு பேரும் ரெட்ட குழந்தைங்க. உண்மையாவா? ஆமா. அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். முதல்ல அந்த கோபால ஒழிச்சு கட்டணும். கோபால் என்ன கட்டாய கல்யாணம் செய்துக்கு போறானா? அவங்க தாத்தாவே வந்தாலும் நடக்காது. அக்கா நீ ஒண்ணும் பயப்படாது, நான் சொல்றபடி செய். அவனை நான் கவனிச்சுக்கிறேன். இனி எவ்வளவு நேரம் ஆகும்? ஏன் இப்படி அறுக்கிறேன்? ஆயிட்டு சுவாமி, கல்யாண பொண்ணு அழைச்சுட்டு வாங்க. ஏ கல்யாண பொண்ண கொண்டாடா. வேண்டாங்க, தயவு செஞ்சு எங்கிட்ட கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க. இறக்கம் காட்டுற பழக்கம் இங்க கிடையாது. என்ன என்ன எங்க கூட்டு போறீங்க? உனக்கு கல்யாணம். மங்கள்யம் தந்துனா மம தேவன ஹயதுனா. இது என்ன வேடிக்கை? வேடிக்கை இல்ல, விளையாட்டு. Hey!
मंत्र सुलिया मंगल्यम तंतुना देना मम जीवन हेतुना ஒரு பேரை பிடிக்க 30 பேரை வச்சுக்கிட்டு சடுகுட விளையாடுற முட்டாள் அந்த 30 சூப்பர் காப்பே வந்திருக்கேன் இப்ப வாங்கடா டேய் பிடிங்கடா அவனே மங்கள்யம் தந்துனா நேனா மம ஜீவன ஹேதுனா ஐயர் எங்க வந்தா மாங்கல்யம் தந்துனா மம தேவன சொல்லுங்க இப்ப யாராவது வரப்போறா யாரும் வரமாட்டாங்க உட்கார்ந்து மந்திரத்தை சொல்லியா நீ மந்திரத்தை சொல்லியா Thank you.
மங்கல்யம் தந்துடானேனா மம ஜீவன ஹேது. இது யாராவது வருவாரா? யாரும் வரமாட்டாங்க. மந்திரம் சொல்லு. மங்கல்யம் தந்துடானேனா மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்மாமி சுபகே த்வம் ஜீவ சரதாம் சதம் சர்வ மங்கள மங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரஞ்சே த்ரிஜம்பிகே தேவே நாராயணி நமோஸ்துதே. நான் தலைகீழ நின்னுருக்கேன், மாலத்து மேல அந்த வச்சிருக்கேன், அப்பெல்லாம் எனக்கு ஒண்ணும் இதாகல. இன்னைக்கு என்னமோ கிடுகிடுகிட்டு நடுங்குது, பயமா இருக்கு. இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? தைரியமா போங்க டாக்டர் சார். இந்த முதல் இரவுன்னு சொல்றாங்க, அது இன்னைக்கு தானே? இல்ல, நாளைக்கா. போங்க டாக்டர் சார். உள்ள போய் என்ன செய்வாங்க? என்ன கேட்டா நானும் புதுசுதானே. போங்க டாக்டர் சார், எனக்கு ஒரு மாதிரி இதா இருக்கு. அது அப்படித்தான் இருக்கும். நீ ரொம்ப இது பண்ணாதீங்க. போங்க போங்க. Yeah.